Hi friends, we will talk about chicken leg biryani recipe. We will எப்படி செய்யணும் சொல்லி பார்க்கலாம். ஒரு அடுப்புல 7 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பட்டை தூள்கள் வந்து பொடி பொடி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா வந்து ஒரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு நான் oil எடுத்துக்கங்க. இதுல வந்து பிரியாணி பொருட்கள் அதாவது வாசனை பொருட்கள் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, மராத்தி முக்கு அந்த மாதிரி பொருட்களை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 15 பச்சை மிளகாவை காரத்துக்கு தகுந்த மாதிரி இதல நான் சேர்த்துக்கங்க. அதற்கடையில நான் வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் லெக்ஸ் எடுத்துருக்கேங்க. நல்லா வந்து பச்சை மிளகாய் வந்து இது பண்ணக்கப்புறமா ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் இந்த கப்பில் தான் ஆயில் எடுத்திருந்தேன். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறமா 5 தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு சிக்கன் லெக்ஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதற்கப்புறமா காரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அந்த பட்டை பவுடரும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம சூடாக இருக்கக்கூட தண்ணீரையும் இதிலையும் நம்ம சேர்த்துட்டு அதாவது வடிகட்டிச்சிருக்கக்கூடிய இந்த அரிசியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள்களும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிப்படட்டும். இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தோட சாரம் மட்டும் எடுத்து அதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கிறோங்க. நல்லா நம்ம கொதிப்பட்டவளுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை மூடிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான நெய் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சரியாக 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ விசில் விட்டால் குழஞ்சிரும். கொஞ்ச நேரம் விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் இல்லை அப்படின்னு 20 நிமிஷம் கழித்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரி உதிரியான ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியாக பாஸ்மதிக்கு 1 கிலோ அரிசிக்கு உங்களுக்கு 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியான பிரியாணி ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி